போடி வா என்ன கேட்க மாட்டே இதுக்கு மேல புடிச்சா தடுமா புடிச்சு போதே வா வா மண்டையில விழுந்து என்ன ஆயிருக்குமோ கோமாதா நீதான் என் குலமாதா கத்திரி வா போலாம் அரைக்கீரை அரைக்கட்டி கத்திரிக்காய் காசுலாம் கொஞ்சம் இருங்கம்மா என் பொருத்த சந்தைக்கு போகணும் நான் போய் தான் போர் கட்டணும் அவசரமா இருந்தா வேற எங்காவது போய் வாங்கிக்கங்கம்மா ஏம்மா வியாபாரத்துக்கு கடை வச்சிருக்கிறியா இல்ல அழகுக்கு கடை வச்சிருக்கிறியா இப்படி கோச்சுக்காதீங்கம்மா எல்லாமே பட்டு பட்டு விட்டு போயிரு அதுக்குதான் சொன்னேன் கோச்சுக்காத இப்ப என்ன சொல்லு தர இப்படி வீடு வீடா போய் உதவி பண்ற ஒண்ணத்தான் மனசுக்கேத்த மாப்பிள்ள கிடைக்கும் லட்சுமி தினமும் நான் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவேங்கிற பழக்கத்தை இன்னையிலிருந்து நீ மாத்திக்கோ ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு பசிக்கல அன்னைக்கு நீயும் பத்னியா தள்ளி கொடுத்து தனியா போக மாட்டானா துணைக்கு வாங்க தொந்தரவு கொடுக்கறான் இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தான் பத்த பிள்ளைகளோட போயிட்டு இருந்தான் இன்னைக்கு தூங்கிட்டான் அப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருந்த தங்கச்சி இன்னைக்கு இங்க உங்க அப்பா 10 மணிக்கெல்லாம் சோறு கட்டி கொண்டு வர சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டாங்க அவங்க புத்தி தான் உனக்கு தெரியுமே சொன்னபடி நடக்கலைன்னா அடிப்பாங்க உதைப்பாங்க அதுக்கு பயந்துட்டு அடுப்பங்கரையிலே வேலையா இருந்து போதும் புரிஞ்சு போச்சு புருஷனுக்கு பயந்துகிட்டு பிள்ளைய கவனிக்காம விட்டுட்ட அக்கா நீ புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்ல பிள்ளைக்கும் தாய் புருஷனை கவனிக்கிறதோட பிள்ளைய கவனிக்கிறதும் கடமை அதை ஒழுங்கா செய்யாம பிள்ளைய போட்டு அடிச்சா எப்படி சரி இன்னும் எப்படி நடக்காம பாத்துக்க இப்ப நான் பையன் அனுப்பி வைக்கிறேன் லட்சுமி லட்சுமி இங்க வாங்க லட்சுமி நான் வயலுக்கு போறேன் இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நீ நேரம் அங்கேயே வந்துரு லட்சுமி
அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மர இறங்கி இருந்தா தண்டவாளத்தை தாண்டி வந்துட கூடாது. இன்னே ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். சரி இப்பவே புறப்படுங்க. பத்ரா பயப்படாம போடா. அக்கா நான் போயிட்டு லட்சுமி அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கியிருந்தா அந்த காலத்து தாண்டி வந்துடக்கூடாது. ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும்.
நேரத்துல வந்து என்னை காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றி. ஆமா, நீ யாரு, எப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட? வீட்டுக்கு தெரியாம நான் வந்துட்டேன். ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து என்ன கெடுக்க பார்த்தா. இதுக்காக என்ன காப்பாத்துறேன்? ஹலோ, ஆபரேட்டர், நான் அருண் பேசுறேன். ரூம் நம்பர் 45. ஆமா, ஒரு ட்ரங்கால் ஒன்று புக் பண்ணுங்க. எஸ், சோலையூர் நம்பர் 34. எஸ், அர்ஜென்டா ப்ளீஸ். உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு தான் நான் கடவுளையெல்லாம் வேண்டிக்கிறேன். நீங்க ரொம்ப சந்தேகப்படுவீங்க.
கொஞ்சம் பொறுங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டையும் போட்டுறேன். கல்யாணம் ஆயிட்டா எப்ப ஏற்பட்டவனு திரும்பிடுவான், தெரியுமில்ல? தெரியும்மா, தெரியும். ஆனா என்ன என்ன ஆனா எழுத, அம்மா தான் சொல்றாங்கல்ல புறவன, பிள்ளைங்களை பெத்தவனோட மத்தவங்க இடம் போட்டுற முடியுமா? சொன்ன செய்யுங்க அம்மா. காரும் டிரைவரும் காத்துட்டு இருக்காங்க. இருக்கட்டுமே, நான் வேற காத்துட்டு இருக்கேன். இரு, அந்த ஆத்தூர்காரங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாம ஏன்டா சுத்தி வளைக்கிற? சரி சரி பாபா. மேனேஜர், மறக்காம இன்னைக்கே பணத்தை அனுப்பிச்சிருங்க. சரிம்மா. கடுகளவு நல்ல குணம் இருந்தாலும் அதுவே பெரிய கடலா தெரியுது. உங்க மேல தப்பு இல்லம்மா, தாய் குலத்துடைய தலையெழுத்து. அரிசியில சோறு, கேப்பையில கூழு, சோளத்துல கஞ்சி, கம்பல கடி, எது வேணா மாப்பிள்ள? உங்களைத்தான் மாப்பிள, தெருக்கோடியில புருஷன் தலையை பார்த்து உடைய போட்டாள்னா வர்றதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். படிப்பு குருஷன் கடிதத்தை படிக்க எழுத்த கூட்டுவா, வாழ்க்கைய வகுப்பா, குடும்பத்தை பெருக்குவா, சண்டைய கழிப்பா, வர்ற பாத்திர கொஞ்சம் மிச்சப்படுத்தி பெட்டியிலையும் பூட்டிக்குவா. கழிப்பா, கூட்டுவா, பெருக்குவா, வகுப்பா, கணக்கான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுதான் திட்டமிட்ட குடும்பத்துக்கு தேவை. மாப்பிள, போதுமா, இன்னும் ஏதாவது கேட்கணுமா? ஐயோ ஜாயத்தியா, ஒன்னே ஒண்ணு கேட்கணுமா. என்னங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிட்டே, பொண்ணு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. அம்மா, நீதான் பெண் குலத்துக்கே பெரிய தொல்லை. வாயை திறக்கலன்னா ஊமை பட்டம், கூட ஒரு வார்த்தை பேசிட்டா வாயாடி பட்டம். எதுக்கு கமலா பம்பு பேசிட்டேன் நினைச்சிட போறாங்க. குடும்பத்துல குறையில்லாம நடந்துக்குவேன். எங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப திருப்தி. ஏண்டா ராமு, என்ன யோசனை பண்ற? இல்ல, நான் தான் குடுத்தரம் பண்ணணும். இல்ல, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிளைய பத்தி நாமளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பேரு? ஏன் பேர் சொல்லி கூப்பிட போற? பேரு ராமு. தொழில்? இவங்க வீட்டுல வேலை பாக்குறேன். ஒரு வார்த்தை அவங்கள கேளுங்க, கட்ட பூசுற கை விட்டுருவாங்களான்னு. என்ன மாதிரி வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சொர்க்கமா வச்சிருந்தா வீட்டை, அவ ஏமா நரகத்தை தேடி போறான். ஏம்மா, இவ்வளவு நேரம் உங்களுக்காக அன்பாவும் பண்பாவும் துடிதுடிப்பாவும் பேசிட்டு அந்த பொண்ணு யாருமா? அவ இந்த கிராமத்துக்கே ஒரு செல்ல பொண்ணு. சின்ன வயசுலயே தாய் தாப்பனை இழந்துட்டான். அவளுக்கு துணை ஒரு பசுதான். இந்த ஊர்ல குடிகாரன், சூதாடி, பூத்திக்கல்ல இவங்களையெல்லாம் திருத்தி பிரிஞ்சு போன எத்தனை குடும்பங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? இந்த கிராமம் சீரும் சிறப்புமா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவதாங்க. அந்த பெண்ணு யார் வீட்டுக்கு மருமகளை அடி எடுத்து வைக்கிறாளோ அந்த வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வந்த மாதிரி. ஆமாமா, அந்த பெண்ண மருமகளாடே எந்த மகராஜ் கொடுத்து வச்சிருக்கிறாளோ. அப்படியாமா? ஆமாங்க, அந்த விஜயாதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். அதனால அருண உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் எழுதல. ராமு கல்யாணத்துக்கு வந்த மாதிரியும் இருக்கும், அந்த பொண்ணை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆகட்டும்மா. கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்கள்.
அதே ஊர்ல எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சா அருண் உங்களுக்கு கல்யாணமா ஆமா பொண்ணு பேரு விஜயாவா ஏய் கமலா இல்லடி ஏய் கமலா எடுத்து இதுக்கு ஈடாகுமாடா இத வச்சுக்கிட்டு எனக்கு சீத்த போடுங்கடா ஓடுங்கடா யாருக்குமே உதவாம போறத விட தகுப்பனுக்கு உதவிட்டு மேட்டா இவளை காப்பாத்தி கொண்டாந்த தற்கொலையா நம்ம மான மரியாதை எல்லாம் என்னமா ஆகிறது மானவ மரியாதைங்கிற வார்த்தை எல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படி இருந்தா இப்படி செய்வீங்களா அண்ணன் ஊரார் வீட்டு நகையை தோத்தா பதில் சொல்லணும் பெத்த பொண்ணு கேள்வியே இல்லை ஐயோ விஜயா சத்தியமா சொல்றேன் இனிமே சீட்டை தொடமாட்டேன் சீட்டை தொடமாட்டேன் அண்ணன் இது நீங்க செஞ்சு கொடுக்கற மூணாவது சத்தியம் விஜயா தற்கொலை படிக்க தண்ணியில விளையறவங்க கூட மூணு தடவை மேல அனுப்பி அவங்க புழைக்க சந்தர்ப்பம் கொடுக்குது இயற்கை அப்பவும் பிழைக்கலன்னாதான் உயிரை பிடிச்சிடுது நீதான் மூணாவது தடவையா நல்ல வேலையா என்ன வந்து காப்பாத்திட்டியே ஜியா இனிமே சூதாட்டங்கிற அந்த கிணத்துல சத்தியமா விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் இந்தம்மா இந்தம்மா நகை கமலா கவலைப்படாத நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும் அக்கா வருத்தப்படாத கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இதை விட அந்த பொண்ணு அழகா இருக்குங்க பொண்டாட்டியா இல்ல உங்களுக்காக உங்க அம்மா பாத்துருக்காங்களா அந்த பொண்ணுங்க அருண் அம்மா இல்லையே நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன் அம்மா உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பட்டணத்துல கண்டெடுத்தா கண்டது சாப்பிட்டுருப்பாரு இப்பதான் வந்துட்டாருல்ல உங்க கையால ஒரு நாலு நாளைக்கு ஆக்கி போட்டீங்கன்னா உடம்பு புதுசு ஆயிடுங்க என்னடா இவர் வாங்கி கொடுத்ததுங்க கலப்பா வந்திருப்பாரு நான் வெந்நீர் வளாவறேன் குடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் நிம்மதியா உட்காந்து பேசுங்க ஏன்னா தண்ணி போட்டா ஒண்ணும் ஆகாத வாட்டர் ப்ரூஃப் ஒன்னா சரிதா அம்மா பரவாயில்லையே ராமு இப்பதான் ரொம்ப பொறுப்பா இருக்காரு தெரியுது இல்ல இப்ப வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னால வந்திருந்தேனா அவன் கல்யாணத்திலயும் கலந்துருக்கலாம்ல எங்கம்மா வர முடியுது பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை என்னால வர முடியல வந்திருந்தா நான் உனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணையும் பாத்துருக்கலாம் உன் கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிருக்கலாம்ல இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள கல்யாணமா வேண்டாம் டேய் உனக்கு மனைவி தேவையில்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு மருமக கண்டிப்பா தேவை ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குடும்ப பாரத்தை என் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறது
இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டான்னா அவகிட்ட அந்த குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட சொத்து சுகத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் இப்படி காசி ராமேஸ்வரம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சொத்து சுகம் இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பேரு தான். அறிவிருக்காடா உனக்கு, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகு என்கிட்ட நீ கை நீட்டி காசு கேட்டுக்கிட்டு இருந்தேனா உன் கௌரவம் என்ன ஆகுது சொல்லுடா. அதுவும் சரிதான், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் மாத்த விரும்பல. ரொம்ப சரிப்பா, இத அவங்களே பொண்ணை பார்த்து ஏற்பாடு செய்வாங்க. ராமோ ராமோ. யாரும் வேண்டாம், இங்க விலாசத்தை கொடுங்க, நானே போய் பார்த்து வரேன். அம்மா, சொல்லாம திடீர்னு போனாத்தான் அந்த பொண்ணோட உண்மையான அழக பார்க்க முடியும். இல்ல குருட்டு பொண்ணை கூட அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஏமாச்சிருவாங்க. முருகன் கோயில் தெருவு ஆத்தூர் கிராமம். ஏன் அப்படி பாக்குற? நீ அழகா இருக்க, அதான் உன்னை பாக்குறேன். கண்ண எப்படி இருக்க? அத துவைச்சுத்தானே சொல்ல முடியும். மரியாதையா போயிடு, இல்ல தொட்ட கைய விட்டுடுவேன். நானும் தொட்டத விட்டதில்ல. வாடி எப்படியா இருக்கு? என்ன தவறு செய்தாலும் தண்டிக்காம விடுறீங்க. வருங்காலத்துல அவன் வாழ்க்கையே பாழாயிடும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? ஐயாவுக்கு என்ன ஆயுள் தண்டனையா கொடுத்துட்டாங்க? ரெண்டே ரெண்டு மாசம் தானுங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துருவாருங்க. நான் அதுக்காக அழுகல ராமம், அருண பார்த்து ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாப்பா, அதுக்குத்தான் அழுகுறேன். அது வேற ஒண்ணு இருக்காருங்க, தப்பு பண்ணிட்டு எப்படி அம்மா மாத்திரம் முடிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுட்டு தான் ஐயா அப்படி சொல்லியிருக்கோம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. Thank you.
நிறுத்து. நிறுத்த மாட்டோம். அப்படின்னா ஒரு புடவை கட்டிட்டு சொல்லு, விடிய விடிய நானும் உட்கார்ந்து பாக்குறேன். ஏ இப்படி ஆடி நான் பார்க்க பிடிக்கலையா? ஆட்டம் பிடிக்குது. நீ அணிஞ்சிருக்கிறியே ஆட, அந்த ஆபாசம் நான் பிடிக்கல. இது ஆபாசம் இல்ல, அப் டு டேட் ஸ்டைல். அப்படின்னா? அப்படின்னா நவநாகரிக நியூ வேவ். அப்படின்னா? காலத்துக்கு தகுந்தா போல நாங்க புதுசா கண்டுபிடிச்ச முன்னோடியான கலை. இதுக்கு பின்னாடி எத்தனை ரசிக பெருமக்கள் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருந்து எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சை குனிஞ்சுக்கிட்டே இருக்கு, தூத்துக்குடியில இருந்து தூது வந்துகிட்டே இருக்கு. பட்டக்கரையில வரணும் அவங்க பக்கத்து வேலை போகும். இங்க போகாது, நாங்க இருந்தா கும்மி அடிக்கிறோம், குத்தார குறைஞ்சி ஆடுறோம். ஆனாலும் இப்படியா? அண்ணா உங்களை தான் கேக்குறேன், உடம்பு சரியில்லாத சீதா பாட்டி கஷாயம் போட்டு கொடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு அசிங்கமான ஆட்டத்தை பாக்கலாமா? உடனே புறத்து வந்திருக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்ன ஜங்கோட தான் கேட்கல. இல்ல தங்கச்சி இல்ல, நான் போலான்னு சொன்னேன், நாட்டை வந்து அப்படியே ஜப்பு மாதிரி ஒத்திக்கிட்டாரு. ஏண்ட ஆளாளு கூட சொல்றீங்க, தங்கச்சி கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிவிடுவான். விஜயா தெரியாம தப்பு பண்ணிட்டோமா? எங்களை மன்னிச்சு. உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போ, இருக்கிறவங்கள போக சொல்றதுக்கு இல்லையா? அதை கேட்க நீ யாரு? அவளுக்கு நான் அண்ணன். அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? அட மானரசம் கிட்டவர என்ன உழைச்சி தங்கச்சி காப்பாத்த வேண்டிய நீ அவளை ஆட வச்சு வைத்த வளர்க்கிறிய? இந்த பொழப்புக்கு குப்ப தொட்டில விடுற எச்சிலே புரிக்கி திங்கலாம். வாய மூடுறி. அத கைய வாங்க உனக்கு என்ன தைரியம்? உன்னை அடிக்க வாங்குற கைய ஒட்டிச்சு புடுறேன். பாக்கல இல்ல பல்ல ஒட்டப்பேன் சொல்றது கேளுங்க. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்தம் வராம திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. விட்டுருங்க. ஏதோ தங்கச்சி சொல்லுதுன்றதுக்காக உன்ன சும்மா விடுறா? இல்ல மண்டைய புலந்திருப்போம். இனிமேலாவது உழைச்சி சம்பாதிச்சு உன் தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணு எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டியதில்லை. உங்க முகத்துல முழிக்க வைக்கப்பட்டுதான் அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்போ நான் மறுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்க மாப்பா? டிரைவர் வண்டியை நிறுத்து. Thank you.
இனிமே ஆண் துணை எல்லாம் வெளியே வராதிங்க. புறப்படுங்க, புறப்படுங்க. அம்மா தப்பா நினைக்காதீங்க, தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எங்க கேட்டாலும் பொண்ணு இல்ல இல்லங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சம்மதம் கிடைக்கிறது ரொம்ப சமங்க. ஐயா எனக்கு அந்தஸ்தும் வேண்டாம் ஆஸ்தியும் வேண்டாம், இந்த வீட்டுக்கு முகராட்சி உள்ள ஒரு மகராட்சி கிடைச்சா போ. அடாடா, இதை முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? களத்தூர்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, இப்ப செழிப்பா இல்லைனாலும் ஒரு காலத்துல செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம். அப்படியா? அப்ப நாளைக்கே அருண் அழைச்சிட்டு போய் காட்டுவான், அவன் சம்மதிச்சிட்டானா சரி. தேவையில்லை, நீங்களே போய் பொண்ண பார்த்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டே வந்துருங்க. ஆமா, என் இஷ்டப்படி நடந்து நான் அனுபவிச்சது போதும், இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படிய. என்னமா யோசனை பண்றீங்க? தம்பி தான் ஒத்துக்கிட்டாரு, புறப்படுங்க இன்னைக்கே போய் பொண்ண.
பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் பொண்ணு, அவர்தான் அப்பா. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஒரே அண்ணன் பம்பாயில சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்புறான். அதை வச்சுதான் ஜீவனம் நடக்குது. ஏழை குடும்பம் தான். அதனால என்ன பொண்ணு ரொம்ப பிடிச்சு போட்டு இவங்க மாப்பிள்ளை பாத்துட்டாங்கன்னா அவசியம் இல்லம்மா. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என்ன, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நான் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒன்னா சேர்த்தே வச்சிருவோம். அதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் என் வீட்டுலதான் நடக்கணுங்கிறது என் ஆசை. ஆஹா, அப்படியே செய்திருவோம். என்ன நடந்தது தெரியலையே. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா பேசலாம், போயிட்டே இருக்குது, ஒண்ணும் புரியலையே. என்னப்பா உலகத்திலேயே அதிசயமாப்பா, ஒரு பசு விளக்க தூக்கிட்டு எங்க கூட்டிட்டு போகுதுன்னு தெரியல. வாங்க வாங்க போய் பார்ப்போம். ஏன்பா என்ன நடந்தது அங்க பாருங்க. தடு பண்ணாங்க, தடுத்த அடிச்சுட்டாங்க. சமயத்தில் இந்த பசு வந்து காப்பாத்துறேன்னா என்னோட உயிரே போயிருக்கும். உயிர் மட்டுமல்ல, எங்க எல்லா உயிரையும் இந்த பசுதான் காப்பாற்ற. ஏமா இந்த பசு ஒண்ணுதான்? ஆமாங்க. சபாஷ், உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகுமா. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சொல்லுங்க. இதுக்காக உங்க போட்டோவை பிடிச்சு பேப்பரை கடத்தணும். அதெல்லாம் வேண்டாங்க. சும்மாமா, நீ லட்சுமி இருக்கிற படம் பேப்பர்ல இருந்ததுன்னா உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெருமை. நீ சும்மா நில்லுமா. ஸ்டடி ப்ளீஸ், ஸ்டடி ஸ்மைல். விஜயான ஒரு பொண்ணு, எல்லாம் ஊருக்கு தெரியும். அதுக்கு சொந்தமான பசு விபத்துல இருந்து ஒரு ரயில காப்பாத்திருச்சா. 1000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்க. தங்க மடல் வேற. அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ, அழைப்பாய் நீயே அம்மா என்று. அன்பு தெய்வம் நீ, எங்கள் அன்னை வடிவம் நீ.
தெய்வம் நீ எங்கள் அன்னை வடிவம் நீ அன்பு தெய்வம் நீ எங்கள் அன்னை வடிவம் நீ வெளியூர் போன போது இந்த பசு விலை பேசி வித்துட்டா போனேன். இல்ல சும்மா தான் கொடுத்தேன். ஆமா அண்ணே, லட்சுமி எந்த நிலையில என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஊரை விட்டு போறப்ப கண்ணு குட்டியா இருந்த லட்சுமி நோய்பட்டு குத்துயிரும் குறையுயிருமா சாக்கிறந்துச்சு. அப்போது தொல்லையா உங்களுக்கு தேவைப்படாத பொருளா பட்டுச்சு. அந்த நேரத்துல உரம் நாங்க உங்க வீட்டுக்கு வந்தனா இறக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து இத்தனை வருஷமா பாராட்டி சீராட்டி அன்போடு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு குடுக்குறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பாத்ததுக்கு மேல பேசாதீங்க. வேணும்னா என்னுடைய வீட்டையும் 4 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துறேன். லட்சுமியை கட்டுறது பிரிஞ்சிடாதீங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, லட்சுமி பிரிஞ்ச என்னால உயிர் வாழ முடியுமா? நீங்க எடுத்து சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது அமைதியா கேளுங்க. சத்தியமா சொல்றேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்க குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் காரணம் கோமாதாவை நான் இங்க கொடுத்துட்டு போன தோஷம் தான் சொல்றார் ஜோசியர். அதுக்கு பரிகாரமா அதை திருப்பி கொண்டு போய் வீட்டுல கட்டலன்னா என் குடும்பமே தீரழிஞ்சு போயிடும். அதுக்கு பயந்துதாமா நான் ஓடி வந்திருக்கேன். உன் கையெழுத்த கும்பிடுறமா, கோமாதாவை திருப்பி கொடுத்துருமா? கொடுக்கிறேன்னா கொண்டு போகாம விட மாட்டேன்.
ஐயா. உடம்பு பொண்ணுலமா மனசு ஒரு கவலை இருக்கு. லட்சணம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. உன்னை விட அறிவிலும் குணத்துல சிறந்த மாப்பிடிக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டமா? அப்படியே வச்சுக்கோ.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள கிட்டு போயிட்டா நீங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவீங்க. என் லட்சுமி கண்ணீர் வடிப்பா. அண்ணன் இப்ப சொல்றேன், நல்லவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போனவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லவங்களா திருந்தி வாழ்றவங்களும் இருக்காங்க. லட்சுமி, அவருக்கு இந்த நிலை ஏற்படுறது காரணம் நான் தானே, அதனால்தான் இந்த முடிவு வந்தேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறது தப்பு. நான் செஞ்சது சரிதானே, நீங்க மட்டும் இல்ல இந்த கிராமமே பாராட்டத்தான் போதும். தயவு செஞ்சு எல்லாரும் அறிந்து இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க. நீ எவ்வளவோ சொன்ன, இருந்தாலும் லட்சுமிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. அன்னைக்கு வயல்ல நடந்ததான் நினைக்கிறேன், ஆனா திருந்திருந்த நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்தாரு, அந்த நன்றி மறக்கலாமா? அதனால்தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னை தடுக்காத, என்னை விட்டுட லட்சுமி. விஜயா, இந்த குடும்பத்துக்கு கூழாங்கலத்தான் கொண்டு வந்தேன். நான் கும்பிடுற தெய்வம் வைரத்திலேயே கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா, வைரத்திலேயே கொடுத்துருச்சு. மேல தூக்கி வச்சு குத்தாட போறாரு. நடக்கவே நடக்காது. ஆத்திரப்படாத சிஸ்டர், இந்த பிரதர் பத்து சொன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். தாலி கட்டின மறு நிமிஷமே பொண்டாட்டி பேச்சு கட்டின பாட்டத்தையே நிறுத்திட்டான். அப்படிப்பட்ட பொண்டாட்டி தாசனுடைய மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சிஸ்டர். பத்து அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலியை விட நான் காலில் கட்டிருக்கிற சலகைக்குதான் சக்தி அதிகம்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. உங்களுடைய கை வளையல்கள் குழுங்கும் போது ஜீவனையும் சேர்ந்து ஒன்னா ஒழிக்கிற மாதிரி இருக்கு. அச்சம் வடம் நாணம் பயிர்ப்புங்கிற நாலு காலாலையும் பந்தல் போட்டு அதுல படர்ந்திருக்கிற பெண்ணேங்கிற பச்சை கொடி காத்துல அப்படி இப்படி அசையற மாதிரி இருக்கு. நீ இப்ப வெட்கத்தால வளைஞ்சிருக்கிற விதம் அது மட்டுமா? இப்ப உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? நவரசங்களும் போட்டியிட்டு நாட்டியமானது. அடடா, நானே பேசிட்டு இருந்தேன், நீ ஏதாவது பேசு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா நாள் தெரியுமா? பேசாம பேச. உங்க கிராமத்துல பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷமான நாட்கள் கூட பித்தா பேசாம இருப்பாங்களா? அப்படின்னா நீயும் ஆடி பாடு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் பாட மாட்டேங்க. நான் பாட்ட பத்தி கேட்டு வீட்டுல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கணவன மனைவியும் சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பாங்க. இத பாரு, நான் ஆனந்தமா இருக்கணும்னா நீ ஆடித்தான் தேவை. மை வேர்ட் இஸ் வேர்ட்.
லட்சுமி, இந்த கல்யாணம் வேண்டாம் நீ என்ன தடுத்த, உன்னை மீறி செஞ்சதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சு போச்சுமா. ஆமா லட்சுமி, இந்த பழி வாங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு போயிட்டாருமா. இது செய்ய வாழ்க்கை என்ன ஆகும் போது எனக்கே புரியல. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதை விட நான் மலடியாவே இருந்திருக்க கூடாதான்னு என்ன நானே நொந்துக்கிறேன். அவன் என்ன ஏமாத்தி நாடகம்ன்றத கூட நான் பெருசா நினைக்கல. உன்னை போல ஒரு மாணிக்கத்தை மதிக்காம அத தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டானே பாவி. அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு தாயும் இல்ல, அவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். வேண்டாத்த, நெருப்ப நெருப்பால் அணைக்க முடியாது. அவர் ஏற்கனவே என் மேல வெறுப்பா இருக்காரு. இப்ப நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா விளைவி விபரீதமான ஆள் ஆகலாம். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அவர் திருத்தி என் இயற்கை செய்ய முடியும். முடியாதுமா, உன் தாலி கைத்துல தடவன மஞ்சள் ஈரல் காயறதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போன அந்த அயோக்கியன எப்படிமா திருத்த முடியும்? நம்பிக்கை இருக்கத்த, முயற்சி பண்ற. முடியல, உங்க உதவியை நாடுறேன். அது வரைக்கும் இதை நீங்க கண்டுக்காதீங்க. மனநிலை புரியாம பேசிட்டேன். அதிகமா இருக்கே, உள்ள வாங்க. இது உங்க வீடு, ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. முதல் இரவிலேயே மனைவியை விட்டுட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாய மறந்து அமைதியா இருக்கணும் தான் இங்க வந்தேன். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரேன். இதெல்லாம் ஒரு நாள் உறவு தானே. ஏன் அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் நான் காலையில ஊருக்கு போக வேண்டியது தானே. இல்ல, இனிமே நீ நிரந்தரமா இங்கதான் இருக்கணும். ஏன் சிரிக்கிறேன்? மது தீர்ந்ததும் புட்டியை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. உங்க மயக்கம் தீர்ந்ததும் உன்னையும் தூக்கி எறிஞ்சிருவேன்னு பயப்படுறியா? இப்ப சொல்றேன், இன்னிலிருந்து நீதான் என் மனைவி. மை வேர்ட் இஸ் வேர்ட். நன்றி, அந்த உரிமைக்கு அன்பளிப்பா. வேண்டிய பணத்தை நாளைக்கே கொண்டு வந்து கொடுறேன், எடுத்துக்க. பணம் வரும் போகும், நிரந்தரமா இருக்கு. என்ன வேணுமோ. சபாஷ் தங்கச்சி, சபாஷ். வேறு யாரும் இல்ல, அண்ணன் தான். ராமு, பத்துக்கு சீக்கிரம் கொண்டாரா? இதை கொண்டாங்க. பயப்படாது, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. இந்த சூடு ஆறுது, அந்த சூடு ஏறுது.
உன்னை யாரை கொண்டு வர சொன்னது? ராமு, ஏ ராமு! அவன் தாங்க சொன்னான். ஓஹோ, அவனுக்கு நீ அசிஸ்டண்டா? அப்படி சொல்லாதீங்க, கணவனுக்கு மனைவி தாங்க பரிமாறணும். நான் உன்ன மனைவியா மதிக்கல. வேண்டாங்க, வேலைக்காரியா பண்ணிவிட சேர்றதுக்காவது உரிமை கொடுங்க. முடியாது, நான் கொடுக்க தண்டனை அனுபவிக்கிற உரிமை ஒண்ணுதான் உனக்கு இந்த வீட்டுல உண்டு. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்ப நான் சாப்பிடுங்க. விஷத்தையே விரும்பி தாத்தால சாப்பிடுவதை தவிர உன் கைப்பட்ட நேய கை கொடாது. ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. அம்மா சொல்லு, என் குறைய தீர்த்து வச்சீங்களா? உனக்காக நான் எது வேணா செய்வேன். சொல்லு. பாருங்க, அந்த விஜய அம்மா சோர்த்தியா உட்கார்ந்துருக்காங்க. நீ சாப்பியா? நான் சாப்பிடாம என் வீட்டுக்காரர் என்னை ஊட்ட விட்டு அனுப்ப மாட்டாங்க. வெரி குட். நீங்களும் அப்படியே இருக்கிறீங்க. இனிமே அவனை நீங்க நடக்கிறீங்க, அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. தேதிமா, முயற்சி பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்சா நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் வந்தேன்? இதை விட கேவலமா தான் நான் உங்களை மதிக்கிறேன். போவீங்க. ஏய், நான் சொன்னது காலை வேலை. போவீங்க. லட்சுமி,
விஜயான ஒரு பொண்ணு காப்பாத்தினாலே அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல 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 அடி பாவி,
நன்றி உள்ள நாயை பக்கத்துல வச்சுக்கிட்டு நன்றி கட்டத்தரமா பேசுறீங்க. நீ தெரியும் பேச போறீங்க. உன்னை வெளிய அனுப்பத்தா நான் உள்ள வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க திமிரல பேசுறியா? நான் யாருங்கிறது இப்பதாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்ப எங்க வந்த? இந்த வீட்டுல இருக்கிற குப்பைய குட்டி வெளியே குத்திட்டு என் தெய்வத்தை திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு. இங்க குப்பையும் இல்ல தெய்வமும் இல்ல. நீ என்ன சொல்ற? புரியல. குப்பைங்கிறது நீ, தெய்வம்ங்கிறது என் கணவர். ஓஹோ, மிஸ்டர் அருணத்தா இவ்வளவு நேரம் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அந்த தெய்வத்தை தான் நீ திருடி வச்சிருக்கியே. நான் திருடல, என்ன தேடி வந்தாரு, அழக ரசிச்சாரு, ஆனந்தமா இருக்கிறாரு. ஓ பாஷையில சொல்லும்னா இப்ப அவர் எனக்குத்தான் தெய்வம். அப்படி சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. உனக்கு இருக்கு. எப்படி? இதோ ஒரு மஞ்சள் கைத்துல அரப்போன் தங்கத்தை மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இது தெரு மஞ்சள் கயிறுல அவர் எனக்குத்தான் சொந்தம்னு ஊரு உலகம் எழுதி கொடுத்த பட்டயம். இந்த பட்டயத்துக்கும் அந்த நாயக்கழுத்துல இருக்கிற பட்டைக்கும் என்ன? நாய்க்குலத்துக்கு பெருமை தேடித்தர்ற இந்த தெய்வ சின்னத்தையா படிச்சு பேசுற? இந்த கழுதை கழிச்சு கொடு. லட்சுமி உன்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. லட்சுமி, தினந்தன ஆகாரத்தோடு வந்து ஒன்று பார்த்து போறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கணும். சரிதான் லட்சுமி? குடும்பத்துக்கு எடுத்தவனுக்கு இப்படித்தான் வேணும். லட்சுமி விடாத, தரசு. லட்சுமி விடாத, தரசு. Thank you.
நான் போக மாட்டேன் அம்மா, தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க.
இத்தனை வருஷமா நான் எதுக்காக உயிரோடு இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிறக்க போற பேரம்பத்திகளை கண்ணால பாத்துட்டு சந்தோஷமா சாகமும் தாண்டா. இனிமே அந்த ஆசை எங்க நிறைவேற போகுது? அருண், உன்னை கையெடுத்து கும்பிடணும், காலில் வேணாலும் விழுகிறேன். இவளை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு உடனே திரும்பி வந்துரு. இந்த சொத்து சொகத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காசியோ ராமேஸ்வரமோ போய் கடவுளே நீ என் காலத்தை கடத்திடுறேன். உங்களுக்காகப்பா, என்னை விட்டு இந்த நாய்கள் நிரந்தரமா தொலைய போகுது இல்ல, அதுக்காகப்பா. ஊருக்கு போக தயாராரு. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா. கவலைப்படாத தங்கச்சி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க வரப்போறது லட்சுமி மூலமா கொஞ்சம் முன்னாலதான் தெரிஞ்சுச்சு. ரெண்டு நாள் முன்னால தெரிஞ்சிருந்தா தெருவுக்கு தெரு தோரணம் கட்டி திருவிழாவே கொண்டாடிப்போம். ரொம்ப சந்தோஷம் விஜயா. கொஞ்ச நாள் சொந்த ஊர்ல தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது, கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏதோ கல்யாணம் தான் உங்க ஊர்ல திடீர்னு நடந்து போச்சு. மாப்பிளையும் பொண்ணுமா முத முத வந்திருக்கீங்க. இருந்து எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டு தான் போகணும். நாட்டானே இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்க உள்ள போவோம். வாங்க மாப்பிள. காலையில பலகாரம் நம்ம வீட்டுல இருந்து வந்துடும். மேட்டாவே மத்தியானம் நம்ம வீட்டுல. ராத்திரி நம்ம வீட்டுல இருக்கல. அன்னைக்கு நம்ம வீட்டுல. அப்புறம் என் வீட்டுல இருங்கப்பா. விருந்துக்கு இப்படி போட்டி போட்டு கூப்பிட்டா மாப்பிள ஞாபகம் இருக்க வேண்டாம். அதுவும் சார், மாப்பிள்ள மோட்டாக்கார்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஒரே கலப்பா இருப்பாரு. இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு விட்டுடுவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளை பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை போயிட்டு வரட்டுமா?
இதுவரைக்கும் பொறுமையா இருந்து என் பெருமையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன் கதவை சாத்திர? உங்ககிட்ட தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? மை வேர்ட் இஸ் வேர்ட். உன்னை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன், வரேன். இல்லைங்க. என்ன? நீங்க போக முடியாது. போனா ஊர் மக்களுக்கு எமனக்கிற பாசத்தை பாத்தீங்க இல்ல, அதை பயன்படுத்தி வெளியே போக விட மாட்டேன். அதையும் பாக்குறேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஓடி. வேண்டாங்க. வற்புறுத்தி தங்க வச்சுமே அந்த கோபத்துல ஒன்னு அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டீங்களே. இப்ப சொல்றேன், எனக்கு வாச்ச மாதிரி ஒரு கணவர் வேற எந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்காது. எங்க அவர் என்னமா சொல்றது? அதான் நீ சொல்லிட்டிய மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க. தங்கச்சி மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துல இருந்த குடிகாரன், கூத்திக்கல்ல, சூதாடி எல்லாரையும் திருத்தி பல பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சது தங்கச்சி தான். அதுக்கு ஒண்ணுதான் அதை எங்களால் தாங்கிக்க முடியாது. அதான் அவசரத்துல வார்த்தைகளை கூட்டிட்டோம். மறுபடியும் கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க புறப்படுறோம். ஏன்னாட்டானே, நான் அப்பதான் சொல்லலையா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு. நீங்க வேற நேரம் கேட்ட நேரத்துல வாங்க வரோம். பாத்தீங்களா, யானர சத்தத்தை கேட்டு அத்தனை பேர் பதறி ஓடி வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் நிஜமா மயக்கடிச்சு விடல, ஒரு சின்ன நாடகம். நாடகமா? ஆமாங்க, நீங்க என்கிட்ட நடிச்சீங்க, அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட நடிச்சேன் உங்க அம்மா ஆதரவோட. ஓஹோ, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச சதியா? இல்லைங்க, நீங்க பத்தின கொடுமையையும் நான் வடிச்ச கண்ணீரையும் பார்த்து உங்களை திருத்த அவங்க செஞ்ச ஏற்பாடுங்க. இந்த பாரு, எங்க அம்மா இல்ல அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, என் மனத்தை மாத்த முடியாது. மாத்தி காட்டுறேங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி கட்டின பொண்டாட்டியை கைவிட்டுட்டு கண்டபடி சுத்தனவங்கள்லாம் கடைசி காலத்துல கைகால் ஓஞ்சி கிடக்கும் போது அவங்க கழிக்கிற மனத்தையும் ஜலத்தையும் அள்ளி போட்டு காப்பாத்துறவ மனைவி தாங்க. அப்பேற்பட்ட மனைவியா இருந்தா கணவன் ஆயிரம் அநீதி அக்கிரமங்கள் செஞ்சாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருக்கணும். அது தாண்டி தரித்திரம். அத மாத்துறதுக்காகத்தான் எந்த பெண்ணுமே செய்ய துணியாத காரியமா உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது எனக்காக இல்லைங்க, தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டிருக்க பெண் குலம் இதை பார்த்தாவது உரிமைகளை போராடி அடையறதுக்காக தவறான வழியில போற கணவனை தட்டி கேட்டு திருத்தி மனுஷனா வாழ வைக்கிற கடமையும் மனைவிக்கு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக. என்னடி சவாலா? சத்தியமா இல்லைங்க, கணவன் தான் மனைவிக்கு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு தினமும் பாத பூஜை பண்ணணுங்கிறதாங்க என் முடிவு. அந்த ஆசை நிறைவேறணும்னா உங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படிங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நான் செஞ்சது உங்களுக்கு தவறுன்னு பட்டா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. வாங்க சாப்பிட. ஆமா, பசி எடுக்கிறப்ப சொல்லுங்க, உங்களுக்கு போட்டு நான் சாப்பிடுறேன்.
என்ன கூட ஏமாத்திடலாங்க, என் லட்சுமியை ஏமாத்த முடியாது. பாப்போம்.
சரி வெண்ணி போட்டுக்கிறேன், குடிக்க வாங்க.
கூட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பாருங்க, இங்கே மாடு, அந்த பக்கம் நிறைய மாடு வருது. கட்டினவளுக்கும் கண்டவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உணர்ந்துட்டேன். என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ தவுயிர் தான் பெருசுன்னு ஓடிட்டான் மோகனா. ஆனா நீயோ உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்னை காப்பாத்த. இதுவரைக்கும் உன்னை மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப சொல்றேன், இதுதான் என் மனைவி விஜயா, இதுதான் என் மனைவி. இன்னிலிருந்து நான் புது வாழ்வில் அடியெடுத்து வச்சுட்டேன் விஜயா. நான் செஞ்ச கொடுமைகளை எல்லாம் மறந்து உன் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தருவியாமா. அது நேத்து இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்குமே இருக்குங்க விஜயா. அருண், அருண், இப்படி ஒரு ஆனந்தமான காட்சி என் கண்ணோட பார்க்கணும்னு தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். கடவுள் என் ஆசை நிறைவேற்றிட்டாரு. அம்மா, நீ எங்க எப்படி? அம்மா திட்டப்படி விஜய் கிராமத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல நடந்ததை கேள்விப்பட்டோம், உடனே ஓடி வராங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நல்லா இருக்கணும்ப்பா. நான் ஒரு நாடகம் ஆடி விஜயாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நீங்களும் விஜயாவும் நாடகம் ஆடி என்னை வாழ வச்சுட்டீங்க. தங்கச்சி, என் புருஷன் செய்த அக்கிரமத்தெல்லாம் பூமாதேவி வாடி பொறுத்துட்டு இத்தனை நாள் இதெல்லாம் எங்க கண்ணில இருந்து மூடி மறைச்சிட்டியம்மா. நான் அப்பவே சொல்ல, மாப்பிள்ள முடிக்கிற முடியும் தங்கச்சி சமாளிக்கிறதை பார்த்தா இதுல ஏதோ இருக்குதுன்னு நீங்க தான் நம்பல. நான் சொன்னது சரியா போச்சு. உண்மைதான். அம்மா, எப்படியோ ஒரு நாடகம் ஆடி மாப்பிள்ளையும் தங்கச்சி ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க, அது போதும். அதுல எங்களுக்கு மட்டும் இல்ல, லட்சுமிக்கும் பங்குண்டு. எங்க லட்சுமி? லட்சுமி, 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 தயவு செஞ்சிடல,
நான் சொல்றத கேளு லட்சுமி, நீ போக வேண்டாம் லட்சுமி, ப்ளீஸ் லட்சுமி. ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்கும் சொல்லுவாங்க. நான் உன்னை வணங்கி கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்ச வீட்டுக்கு வாமா. வா லட்சுமி. லட்சுமி, அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்னை வரவேண்டாம் சொன்னேன், இன்னைக்கு நீ வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வா லட்சுமி. வா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஆமா லட்சுமி, என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்சே நீ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்க வேண்டாமா? வா லட்சுமி, வா லட்சுமி. அது மட்டும் இல்லம்மா, அம்மா ஆசைப்படி இவங்க பேரம் பேத்திய பெத்து தரும்போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க வேண்டாமா? வா லட்சுமி. என்ன லட்சுமி யோசிக்கிற, தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா, ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கு ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கற நீ கோமாதா, என் குலமாதா. Thank you.